பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன். உன்னை காப்பது என் கடமை. உன் தேவையை நான் நன்கு அறிவேன். எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன். எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் சரி, பேசினாலும் சரி, எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு. நீ எனது குழந்தை, எதற்காகவும் கலங்காதே. உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் உண்டு. அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய். அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிக முக்கியம். எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் இந்த எண்ணங்களை பதித்து விடு. நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நிறைவேறினால் மட்டுமே அது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று நினைத்து கொள்ளாதே. நிறைவேறாத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை தரலாம். ஆனால் அவை தரும் அனுபவங்களை வைத்து அறிவு திறனோடு செயல்படுவது உன்னுடைய எல்லா வகையான முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். வாழ்க்கையில் இழந்தவை என ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒன்று இருக்கும். அதற்கு பொறுமையாக காத்திரு. இக்கட்டான சூழ்நிலைகளை நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு. அதற்கு தேவையில்லாத வழிகளில் செயல்பட நினைக்காதே. குறுக்கு புத்தி சுயநலமானது, விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் அம்மாவாக அப்பாவாகிய இந்த சாயப்பா நான் இருக்கிறேன். என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. குறுக்கு புத்தி சுயநலமானது, விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் அம்மாவாக அப்பாவாகிய இந்த சாயப்பா நான் இருக்கிறேன். என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ.